அண்ணன் நாளைக்கு புதுசா சேர்ந்திருக்காரு, வேலை மாத்திருக்காரு. இப்ப பிஹெச்பி பெட்ரோல் ஸ்டேஷன்ல இருக்கிறோம். எப்படி இருந்த ஆனந்தா இப்படி ஆயிட்டாரு? ஒரே லட்சியமே, ஒரு பம் அட்டெண்டன்ட் ஒரு திட்டம். இன்னொரு லட்சியமா? லட்சியதான். 15 வருஷத்துக்கு முந்தி இது செஞ்சிருக்கேன், திரும்ப இறங்கியிருக்கேன். சோ லெட்ஸ் கோ. கொஞ்சம் ஓகே தான் ஓடிக்கிட்டு இருக்கு. மக்களுடைய அபிப்பிராயம், நான் வந்து கண்ணாடி தொடச்சதுல அவங்க வந்து எல்லாம் கை தட்டினாங்க. ஏன்னா இந்த மாதிரி சுறுசுறுப்பு மக்கள் இருக்காங்க, இந்த மாதிரி சுறுசுறுப்பா யாரும். நல்லா எது கதவு சொல்லணும் உங்களுக்கு, உங்களுக்கு எதுவெல்லாம் கதவுன்னு சொல்லுங்க, அதை கழுவி விட்டுருவாங்க. என்ன எல்லாரும் வேலை வாங்குறாங்க அங்கிள் சேர்த்து? அக்கா என்னவா சொல்றாங்க? லேசினஸ் பத்தி 2 நாள் முன்னுக்கு பேசினாங்க. சோ இன்னைக்கு அவரோட லேசினஸ் வந்து டெஸ்ட் பண்றாங்க மக்கள். அவ்வளவுதான். இது எப்படி இருக்கு? It's a new car. They want me to pouring the oil, and it's a very proud moment for me. The owners are behind them. Please stop them. Hello. அண்ணனோட சிம்பிளை பாருங்க, ஸ்பெஷலான ஒரு சிம்பிள் வச்சிருக்காரு. அண்ணன் டயர்டா இருக்காரு, அவருக்கு வந்து சிலிண்டர் ஊத்துணும், அதனால இந்த நல்லா குடிச்சிட்டு இல்ல நல்லா வளவளப்பா. நான் என்ன அயன் மேனா? இதாக போய் திரும்ப சரி. ஓகே, வெற்றிகரமாக நிறைய பேர் வந்தாங்க நம்ம பிஹெச்பி ஸ்டேஷனுக்கு. ஜல்லன் கிளைங் இல்லாமல் யூனிஃபார்ம் எல்லாம் பயங்கரமாக இருக்கு. கண்ணாடி துடைக்கிறத பற்றி ரொம்ப அற்புதமாக பேசுனாங்க. ரொம்ப கிளீனாக பண்ணுறேன், இங்கேயே நிரந்தரமாக அவர் வேலையை போட்டு கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. நான் தான் முடியாது. சரி, இந்த கண்ணாடி துடைக்கும் போது இந்த வைப்பர்லாம் உடைச்சிக்கலாம், அது அனுபவத்துக்கு. அது ஏற்கனவே உடஞ்சி தான் இருந்துச்சு. ஸோ நான் வந்து அந்த விஷயத்தை வெளியே கொண்டு வந்தேன், அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சிச்சு வைப்பர் திரும்பவாக இருக்கு. ஒரு முன்னுக்குள்ளே விண்ட்ஸ்க்ரீன் உடைச்சிட்டிங்களா? அதெல்லாம் இல்லையா, அவர் வரும்போதே உடஞ்சிருச்சு. அடுத்த முறை என்ன பார்ட் டைம்ல? ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம், எப்போது தண்டனையில வந்து லாஸ்ட் மினிட்ல நான் ஏதாவது பண்ணுவேன், நீங்க ஒண்ணுமே பண்ணதில்லை. இல்ல, ஏன்னா இந்த வேலையை வந்து நமக்கு அந்த அளவுக்கு இருக்கும் இருக்கும். மிஸ்டர் பாப், இவர் பேர் தான் பாப். அகல், நான் எப்படி வேலை செஞ்சேன்னு நல்லா மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க. அருமையான ஒரு வேலை, சிக்கனமான டைம்ல செஞ்சு சிக்கனமா வேலை முடிச்சிட்டார். அதனால பெருமையுடன் என்னுடைய போஸ் அவருக்கு இல்லாத வேலை. எனக்கு ஓவர் டைம் கிடைக்குமா? டிபெண்ட்ஸ் ஆன் தி பாஸ்ல. ஓ ஓகே ஓகே.
தேங்க்யூ சார். நன்றி. உங்க துஞ்சு ஆச்சாருக்கு ரொம்ப நன்றி. சார், இவ்வளோ பெரிய பிஹெச்பி ஸ்டேஷனை வச்சு நடத்துகிறவர் நம்முடைய குமார், ஒரு இந்தியரோட இடம் இது. ஸோ அவர் தான் நமக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாரு. அவரை நம்ம பேட்டி காணிருக்கின்றோம். அவருக்காக நம்ம செஞ்சிருக்காரு நேம் டேக்லாம். இது யூஎஸ்க்கு அனுப்பி செஞ்சு டிசைன் பண்ணது. சரி, சொல்லுங்கண்ணா. உங்க நீங்கள் எல்லாம் வந்து இந்த ஈவெண்ட்ஸ் நடத்தினது வந்து இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எனக்கு இது வரைக்கும் தெரியாமல் இருந்த இந்தியர்க்கெல்லாம் நாடு பூரா தெரிஞ்சிருச்சு. ஒரு தமிழர் வந்து இந்த மாதிரி ஸ்டேஷன் ரன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் இந்த பூச்சம் வட்டாரத்தில் உள்ளவங்கலாம் இங்கே வந்து எண்ணெய் ஊற்றுறதுக்கு வசதியாக இருக்கும். ஒரு பஞ்ச் டயலாக் ஞாபகம், நாங்கள் இருப்பது ரேடியோ ஸ்டேஷன், அண்ணன் நடத்துவது பெட்ரோல் ஸ்டேஷன். ரொம்ப நன்றி உங்களுக்கு. நன்றி. ஆளுக்கு 50 எண்ணெய் ஊற்றுகிறோம். மீண்டும் சந்திப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.